the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பெரிய அளவு மாநாடுகள் நடக்கும்போது தான் சிக்கலே வரும். உன்ன சொல்லப்போனால் அதையே கார்னர் பண்ணி ரஷ்யாவை பெரிய அளவு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துட்டு வந்தாங்க. G20 ரஷ்ய அதிபர் புட்டின் பங்கேற்பாரா மாட்டாரா, அவர் கூட சேர்ந்து ஃபோட்டோஷூட்லாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுச்சு. உக்ரைன் இந்தோனேஷியாவையே கான்டாக்ட் பண்ணி ரஷ்யாவை கூப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வழி கிடையாது அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ரஷ்ய அதிபர் புட்டின் இதில் பங்கேற்கலை, அதுக்கு பதிலாக ஃபாரின் மினிஸ்டர் போகிறாரு அப்படின்னு முடிவாகி போச்சு. அப்படி போய் அவர் இந்தோனேஷியாவில் இறங்கினதுக்கப்புறம் அவர் பெரிய அளவு அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு. அவர் பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிற செய்தி மிக வேகமாக பரவுச்சு. ஒரு சில மணி நேரங்கள்லையே அவரே வீடியோ ஃபுட்டேஜ் வெளியிட்டார். என்ன அப்படின்னா, ரொம்ப கூலாக டிஷர்ட்லாம் போட்டு உட்காந்து இந்த செய்திகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இது மட்டும் கிடையாது, ஏறக்குறைய ஒரு 10 வருஷமாகவே ரஷ்ய அதிபருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கடந்த 10 வருஷங்களாக செய்தி போட்டுட்டு வரவங்க இந்த மாதிரி செய்தி என்னோட உடல்நலத்தையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கார்கள் அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டார். அவர் பங்கேற்க போகிறது உறுதி அப்படின்னு ஆகிப்போச்சு. எதை வச்சு அப்படின்னா, இந்த தடவை G20 குரூப் ஃபோட்டோ இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யாவோட ஆட்கள் அங்கே நிற்கிறனால அதை தலைவர்கள் தவிர்த்துட்டார்கள் அப்படிங்கிறதான். ஏறக்குறைய இதுவே ரெண்டு விஷயமாகவும் பார்க்கப்படும். ரஷ்யா வந்தனால குரூப் ஃபோட்டோவே போச்சுப்பா அப்படின்னு, ரஷ்யா இருக்கிறனால குரூப் ஃபோட்டோவை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுதான் ரஷ்யாவை களத்திலிருந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பாலிக்கான விஷயமாக பார்க்க முடியும். இது ரஷ்ய தரப்பில், இது ஃபஸ்ட்டு சொன்னது உக்ரைன் தரப்பில், செய்திகள் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. களம் எப்படி இருக்குது அப்படின்னா, உக்ரைன் படைகள் கெர்சன் பிராந்தியத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. கெர்சன் பிராந்தியத்துக்குள்ளே நுழைஞ்சு பெரிய அளவுக்கு அவங்க ரெண்டு விஷயம், இதுவரை உக்ரைன் இராணுவம் எந்த பகுதிக்குள்ளெல்லாம் போகுதோ அந்த பகுதிகளில் பெருசாக ரெண்டு விஷயம் பேசப்படும். ஒன்று என்ன அப்படின்னா, அங்கே ஒரு படுகொலை நடந்திருக்கு, அங்கே உக்ரைன் மக்களை ரஷ்ய இராணுவம் கொன்று குவிச்சிருக்கு அப்படிங்கிற பலவிதமான ஃபுட்டேஜஸ்கள் ரிலீஸ் ஆகும். புச்சாக்கு அப்புறம் அதுக்கு ஈக்குவலாக வராட்டியும் ஒரு சில வீடியோஸ் ஃபுட்டேஜஸ்லாம் ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து கண்ணி வெடிகளை பெரிய அளவில் பதிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும். இங்கே வந்து அந்த முதல் விஷயம் அப்படிங்கிறது இன்னமும் உக்ரைன் எதுவும் சொல்லலை. ஒருவேளை இவர்கள் ரஷ்ய பிரதேசமாக இணைச்சனால அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் ஈடுபடலையோ என்னமோ, இல்லை அதற்கான தேவை வரலை அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ. அதுக்கடுத்த விஷயமாக இப்போ உக்ரைன் இராணுவம் சொல்லியிருக்கிறது, ஏறக்குறைய சுமார் 3000 கண்ணி வெடிகளை வச்சுருக்கார்கள் அப்படிங்கிறதான். இதுவரைக்கும் பல கண்ணி வெடிகளை அகற்றிட்டோம், அதே சமயம் பொதுமக்களும் அதில் போய் மாட்டிக்கிட்டு இறக்குறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இங்கேருந்து வெளியேறும்போது இவ்வளவு பெரிய ஒரு நடவடிக்கை செஞ்சுருக்கு. இது மட்டும் கிடையாது, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண காலங்களில், அதாவது ரஷ்யா அங்கே பெரிய அளவு கரன்சியை கொண்டு வந்தப்பையும் சரி, தனியாக ஒரு கவர்னரை நியமித்தப்பையும் சரி, ரஷ்யாவுக்கு பெரிய அளவு ஆதரவாக இருந்த மக்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக உக்ரைன் இராணுவம் இறங்கியிருக்கு. இதற்காக உள்ளூரில் இருக்க உக்ரைனோட சப்போர்ட்டர்ஸ் அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்ய வீரர்கள் பொதுமக்களோட கலந்திருக்கார்கள்னு சொன்ன மாதிரி அவர்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அறிக்கை வந்துச்சு. சில மணி நேரங்கள்லேயே 100 வீரர்களை கைது செஞ்சுருக்கோம் அப்படின்னு வந்துச்சு. ஏறக்குறைய ரஷ்யா பின்வாங்கிறதுன்னு முடிவு பண்ண அப்பாடு ரஷ்யா வீரர்களை இப்படி விட்டு செல்வார்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். காரணம், உக்ரைனே சொல்கிற மாதிரி அங்கே உள்ள வீரர்கள் கலந்துருக்காங்க, குழப்பறக்காகவே பெரிய அளவு துருப்புக்களை இடம் மாற்றி வச்சுருக்காங்க. காரணம், புதுசாக களத்துக்கு வந்தவங்களா இல்லை ஏற்கனவே ட்ரெயின் பண்ண வீரர்களா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. இறுதி கட்டத்தில் சில இடங்களில் கடுமையான போர் நடக்கும்போது அங்கே உள்ள நபர்கள் எல்லாருமே வெல் ட்ரெயின்டு நபர்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவர்களை இப்படி ஒரு ஆப்ரேஷனில் இறக்கி விடுமா அப்படிங்கிறது சந்தேகம். இப்போ ஆட்கள் எடுத்திருந்தால் அவர்களை இறக்கி விடுறது எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது, எண்ணிக்கைகள் தான் குறையும். இதனால் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக ஏதாச்சும் ஏஜென்சி செய்தி வெளியிடும்போது தான் அதோட நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ரஷ்ய வீரர்கள் ரெண்டு திசையை நோக்கி வெளியேறி போகிறாங்க, ஒன்று கிரிமியா பக்கம், இன்னொன்று மரியப்போல் பக்கம். இந்த வீரர்கள் கணிசமான எண்ணிக்கைகளில் அந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து தான் ரஷ்யாவோட வியூகம் என்ன அப்படிங்கிறதே தெரிய வரும்.
அங்கே இருந்து எதுவும் கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறார்களா இல்லை அங்கே இருந்து வேறு சில இலக்குகளை தாக்குறார்களா அப்படிங்கிறதும் தெரிய வரும்.